வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேர்ந்த கவியரசன். நண்பர்களே, ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம. என்னென்னா, இந்த ப்ராப்பர்ட்டியோட அட்வான்டேஜ் சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு, ECR-லேருந்து ஒரு 250 meters, C-லேருந்து ஒரு 600 meters இந்த ப்ராப்பர்ட்டி. கடலுக்கும் ECR-க்கும் நடுவில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வித்து டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது. 30 அடி ரோடு, மேங்கோ ஃபார்மும் கோகனட் ஃபார்ம் இருக்குது. நல்ல வித் அப்ரூவல் டிடிசிபியோட சிசைட் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டி, ரோடு ஆக்சஸோடு இருக்குது வித் டிடிசிபி அப்ரூவல். நம்மக்கிட்ட என்னென்ன சைஸில் இருக்குன்னா, 4 கிரவுண்டு 5 கிரவுண்டு அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ நான் வீடியோவில் காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்கிறது. ஒரு ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா 4 கிரவுண்டில் இருக்குது. ஒரு ஃப்ளாட்டு 4 கிரவுண்டில் இருக்குது. இதோட ப்ரைஸு எல்லாமே ஸ்கொயர் ஃபிட்டு தான் வந்துடும். நான் உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது, எத்தனை லேஅவுட் இருக்குன்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா 30 அடி ரோட்டில் இருக்குது. பாருங்கள், நல்லா 30 அடி ரோட்டில் இருக்குது. நல்லா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி ஓரத்தில் தென்னை மரமும் சென்டரில் மாமரமும் வச்சுருக்காங்க. இதே தான், அதாவது ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் இப்படி தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா, கூவத்தூர் அடுத்து எல்லைமன் கோவில் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். சி சைடு அப்ரூவல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி, ஏன்னா அட்வான்டேஜ் என்னென்னா டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலாக 12 ஏக்கரு. 12 ஏக்கரில் எல்லாமே சோல்டு டவுனு தான். இப்போ சேல் பண்ணுறது எல்லாமே ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான். இது நல்ல சேஃபான ஒரு ஜோன். இது என்னென்னா, சுற்றி காம்பவுண்ட் வால் வந்துடும், கேட்டட் கம்யூனிட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரணும்னா செக்யூரிட்டியை பார்த்துட்டு தான் வரணும். அதனால் ஒரு நல்ல ஒரு சேஃபான ப்ராப்பர்ட்டி. ஒவ்வொரு லேஅவுட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரண்டேஜில் இருக்கும், நல்ல ஸ்கொயரான. இந்த எல்லோ கல் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ கல்லிருந்து அந்த கார்னரில் ஒரு கல் தெரியும் பாருங்கள். அது வரைக்கும் எல்லாமே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 feet இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். இந்த இது வந்து 4 கிரவுண்ட். இது நாலு, நம்மக்கிட்ட இருக்கிறது 4, 5, 6 கிரவுண்டில் தான் இருக்கிறது எல்லாமே. அது கீழே இல்லை, 2 கிரவுண்டில் நம்மக்கிட்டே இல்லை. அதாவது 2 கிரவுண்ட் வேணும்னா நீங்கள் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம், ஷேர் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டில் மாமரம் வந்துடும், பேக்கில் ஃப்ரண்ட்டில் தென்னை மரம், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாமரம் தான். நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டி. ரோடு ஆக்சஸ்லாம் பாருங்கள், ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க. ECR-ல டிடிசிபி அப்ரூவல்ன்றது ரேரு, நம்மக்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் 550 சொல்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 550 ரூபா சொல்கிறாங்க வித் டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது நம்மக்கிட்ட. ECR-ல ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. சீக்கு வந்து ஒரு 600 meters இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி. வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் கவியரசன். இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வந்து நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். லோன் எலிஜிபிள், அதாவது நிறைய பேர் லோனில் வாங்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது செட் ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கேட்டட் கம்யூனிட்டியில் கேட்குறாங்க, அவங்களுக்கு இது செட் ஆகும். ஏன்னா ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி தான் இது. நல்ல ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வந்து நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.